ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு கார் சமி. இன்னைக்கு நான் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பெஸ்ட் செடான் தான் ஹுண்டாய் வெர்னா. டுவெண்ட்டி செவன்டீனில் ஃபேஸ் லிஃப்ட் பண்ண ஹுண்டாய் வெர்னா தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார் போத் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜினில் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்து கார் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினில் டாப் மாடல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பார்த்துட்ருக்கோம். இந்த காரோட இன்டீரியர் கம்ஃபர்ட் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன் அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரோம் ஃபினிஷ் கேஸ்டிங் ரில்ஸ் ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது அண்ட் ரொம்ப ரிச்சாகவே இருக்குது. ஹெட்லாம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க அண்ட் டிஎல் ரொம்ப ஸ்டைலாகவே இருக்குது. ப்ரொஜெக்டர் லேம்ப்லேருந்து வர அவுட்புட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது அண்ட் குரோம் ஃபாக் லேம்ப்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப ப்ரீமியமாகவும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் கொடுத்துருக்காங்க. பாடி லைன்ஸோட ஃப்ளோ ஆகிற இந்த எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலாக இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. நியூ ட்ரிபிள் ஸ்லாட் டெயில் லேம்ப்ஸ் பார்த்திங்கன்னா பாடி ஃப்ரண்டோட ட்ராவல் ஆகிருக்கு அண்ட் இன் ட்ராவல் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டராகவும் யூஸ் ஆகுது நைட் டைமில். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி ஹுண்டாய் வெர்னால சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட், ஏன்னா இது ரைவல்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து ரெண்டாவது கார் சன்ரூஃபோட வருது. ஃபஸ்ட் கார் வந்து ஹோண்டா சிட்டி. வெர்னா இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்மார்ட் ட்ரங்க் பூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் நின்றீங்கன்னா ஒரு 3 பீப் அந்த அளவுக்கு தானே ஓப்பன் ஆயிரும். நீங்கள் கையில் தான் பொருள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹேண்டியாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர்னு சொல்லலாம். பூட் ஸ்பேஸ் வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டயர் பார்த்தீங்கன்னா பிரிஸ்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட டயர் செக்ஷன் 185x55 R16 கொடுத்துருக்காங்க அண்ட் அளவில் வந்து 16 இன்ச் இருக்கிறனால ரொம்ப ஸ்போர்ட்டியாகவும் ரொம்ப எலகண்ட்டாகவும் இருக்குது. வெர்னாவோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப எலகண்ட்டாகவும் இருக்குது. டுவல் டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. பிளாக் அண்ட் பேஜ் கொடுத்துருக்காங்க அண்ட் வெண்டிலேட்டர் சீட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. யூஸ் பண்ணிக்க பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டாப் குவாலிட்டி இருக்குது அண்ட் டாப் நச்சாகவே இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் லெதர் சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது அண்ட் பட்ஸ்லாம் ரொம்ப ப்ரீமியமாகவும் டாக்டைலாகவும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வேரோட பேக் சீட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே இருக்குது, ஒரு 3 பேர் தாராளமாக போகலாம் அண்ட் லெக் ரூம் வந்து நல்லாவே இருக்குது அண்ட் ஹெட்ரூம் ஈக்குவலாக இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டில் வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது அண்ட் ஆம்ரெஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது அண்ட் பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி அண்ட் அடிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏசி வந்து ஈஸியாக கவர் ஆயிடும் அண்ட் டூல் ஜோன் ஏசி கண்ட்ரோல் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து வேணுங்கிற மாதிரி கண்ட்ரோல்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அண்ட் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்லாம் நிறைய ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது அண்ட் பேக் சீட்ஸ் ரொம்ப ஸ்பேசிஸாக இருக்குது அண்ட் விண்ட்பெயின் கொடுத்துருக்காங்க. சன் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்ட்பெயின் வந்து கம்மியாகவே இருக்கும். ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வேறு கம்பேர் பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூஃப்லேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விண்டோலேயும், இது வந்து கொஞ்சம் லோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. ஸ்டீரிங் வீல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்குது, நல்ல ஒரு க்ரிப்பாக இருக்குது அண்ட் யூஸ் பண்ணியிருக்க பட்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்ட்ரா இருக்கிற சேம் குவாலிட்டி தான் இங்கே இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கார் ரொம்ப சீக்கிரமாகவே கூல் பண்ணிட்டு டூயல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. 4 பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டோர் லாக் அண்ட் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் ஃபீச்சர் ஆஃப் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹேண்டியாக இருக்குது அண்ட் கீலெஸ் கோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது ரொம்ப சாஃப்ட்டாகவும் அண்ட் ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ கொடுத்துருக்காங்க அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்குது. சேட்டலைட் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் போத் ரிவர்ஸ் கேமரா அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்கிறனால ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. அண்ட் இந்த காரில் வந்து மியூசிக் அண்ட் வீடியோ ஆப்ஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அண்ட் வாய்ஸ் காலிங் அண்ட் வாய்ஸ் கமெண்டிங் ஆப்ஷன் இருக்குது, ரொம்ப ஹேண்டியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. டெடிக்கேட்டட் ஏர்வன்ஸ் அண்ட் பவர் சாக்கெட் கொடுத்துருக்கிறது ரியர் பேசஞ்சருக்கு ஒரு கூலான ஆப்ஷன். வெர்னாவோட டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.6 லிட்டர் இன்லைன் 4-சிலிண்டர் டீசல் இன்ஜின். இதோட பவர் வந்து 126 bhp அட் 4000 rpm ரிலீஸ் பண்ணுது அண்ட் மேக்ஸிமம் 265 Nm ஆஃப் டார்க் அட் 1500 rpm ரிலீஸ் பண்ணுது. அண்ட் இந்த கார் டைமென்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா 4.4 மீட்டர் லென்த்தும் 1.47 மீட்டர் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வெர்னா கம்பேர் பண்ணும்போது சேம் 165 mm தான் கொடுத்துருக்காங்க, இது கொஞ்சம் லோவராக தான் இருக்குது. வெர்னா மொத்தம் 7 பெட்ரோல் வேரியண்ட்லேயும் 6 டீசல் வேரியண்ட்லையும் ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. மேசிவான பாடி ஸ்ட்ரக்சர் காரோட லுக்கை ஸ்போர்ட்டியாக காட்டுது அண்ட் ரோட் பிரசன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அண்ட் இந்த காரோட டிசைன் பார்த்திங்கன்னா ஹெட்டான டிசைன் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு ஹெல்ப் பண்ண டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் பார்த்திங்கன்னா ஓவரால் லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. காரோட லாங் சேசஸ் வந்து பாடி ரொம்ப ஸ்கல்ச்சராக டிசைன் பண்ணியிருக்காங்க. வெர்னாவோட ப்ரைசிங் பார்த்திங்கன்னா 8.18 lakhsலேருந்து 14 lakh வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் டெல்லி ப்ரைஸில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோட ரொம்ப சூப்பராக சொல்லலாம். ஸ்டீல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அண்ட் கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாகவே இருக்குது, கிளச் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. அண்ட் டீசல் இன்ஜின் வந்து ரொம்ப குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஆக்சலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனியராக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த காரில் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்குது. அண்ட் வியூ ஆங்கிள் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. அண்ட் சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டாகவே இருக்குது அவங்களுக்கு லாங் ட்ரைவ் போகிறதுக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணி க்ரூஸ் ஸ்பீடை செட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கால் கேட்டாவில்லை, நீங்கள் பிரேக் பேடில் கால் வச்சுருந்தீங்க உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து தானே ஆஃப் ஆகிக்கும். அண்ட் பிரேக்ஸ் ரொம்ப பஞ்சியாகவே இருக்குது. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் தான் கம்பேர் பண்ணால் இதில் வந்து ஃபோர் டிஸ்க் கொடுக்கல, ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏபிஸ் இருக்குது. அண்ட் சேஃப்டி ஃபீச்சருக்கு வந்து 6 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சேஃப்டியான கார் இது. அண்ட் ஸ்டீரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட்டன்ஸாக ரொம்ப டாக்டிலாக ரொம்ப க்ளீனாக இருக்குது. அண்ட் எல்லாமே குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அண்ட் இன்ஃபோடெயின்மெண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கு, மேப்ஸ் கொடுக்க ஆப்ஷன் இருக்குது. வெண்டிலேட்டட் சீட் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் ஃப்ரீ ஏர் ஃப்ளோ இருக்குது உள்ள. அண்ட் ரொம்ப ஸ்பேசிஸாக இருக்குது, ரொம்ப கார்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் கார் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்குது, ஃபன் டு ட்ரைவ் கார்னே சொல்லலாம். அந்த காரை அண்ட் டேர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. கார்னரிங் வந்து நல்லா கிரிப்பாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குது.